அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வேலை வாய்ப்பு செய்தியை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ப்ரிப்பேர் இருந்தாலோ அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்மளுடைய சேனலை உடனடியாக தெரியப்படுத்துகிறோம் ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கரூர் வேசியா பேங்க்கில் இருந்து ஒரு கொடுத்துருக்கற ஒரு ஜாக் ரொக்கியூமெண்ட்டுடைய நோட்டிஃபிகேஷன் இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்காக இருந்தாலும் நம்ம பேங்க்கு வேலைக்கு போகிறது வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால தான் நான் வந்துட்டு இந்த பேங்க் இதை வந்து நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ அதன் டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் இது எந்த வகையான ஒரு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம பாசையில் வந்துட்டு லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா கலெக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும் இதுக்கு வந்துட்டு நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் ஒன்லி தான் எலிஜிபிள் அதாவது ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்துட்டு தகுதியுடையவர்கள் பெண்கள் வந்து கிடையாது ஸோ ஆண்களாக இருந்தால் மட்டும் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் அதற்கு பின்ன பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிகிரி படிச்சிருக்கணும் ஸோ டிகிரி படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் டிகிரிலேயுமே அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அண்ட் அபோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சிஜிபிஏ இருந்து ஃபைவ் அண்ட் அபோவ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ சிஜிபிஏ டோட்டல் வந்து டென் இருக்கும் ஸோ அதில் ஃபைவ் கண்டிப்பாக இருக்கணும் அவங்க தான் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இவங்க குவா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்று முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரெகுலரில் படிச்சிருக்கணும் ஸோ டிகிரி வந்து எந்த டிகிரினாலும் ஓகே தான் பட் நீங்கள் ரெகுலரில் படிச்சிருக்கணும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் எடுத்துக்கோங்க என்னன்னாலும் படிங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பிஇ எதுனாலும் படிங்க ஆனால் நீங்கள் ரெகுலரில் படிச்சுருந்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெகுலரில் படித்தா மட்டும்தான் எலிஜிபிள் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸோ அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கா யாருமே இது எலிஜிபிள் கிடையாது உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது ஓன்லி ரெகுலரில் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் லேங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுருந்தால் மட்டுமே போதும் பட் இங்கிலீஷுக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது கஸ்டமர்ஸ் சில பேர் வந்துட்டு இங்கிலீஷில் தான் பேசுவாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுடைய அந்த வேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அதாவது அண்டர்ஸ்டாண்டா அண்டர்ஸ்டாண்டாச் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ஏஜ் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு மினிமம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ மேக்சிமம் வந்துட்டு இருபத்தி எட்டு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ மினிமம் இருபத்தி ஒன்று மேக்ஸிமம் இருபத்தி எட்டுங்க இதுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை வந்துட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அதில் உங்களுடைய மெயில் ஃபோன் நம்பர்லாம் கொடுப்பீங்க யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்டோ அவங்களுக்கு வந்துட்டு காலை அண்டு மெயிலில் மெசேஜோ பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடுறக்கூடிய ஏரியாவுக்கு நீங்கள் போகணும் ஸோ உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ போஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சேலரின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டாயருவா ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் பதினெட்டாயிரருவா அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹை ஓகேங்களா இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் கேவிபி டாட் சிஓ டாட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கெரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற மாதிரியானது ஒரு ரெக்யூட்மெண்ட் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய டீடைல் வந்துட்டு என்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் அவங்க வந்துட்டு கேட்குறது நான் டேரக்ட் லிங்க் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுனால டேரெக்ட் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு கொண்டு போயிடும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் இதுக்கான அவங்க டோட்டல் வேக்டண்டு அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லோக்கல் கரூர் வைஷியாவிலே உங்களுக்கு ஜாப் வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபீல்டு ஒர்க் இருக்காது உங்களுடைய பர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு உங்களை ஃபீல்டு ஒர்க்குக்கு அமைத்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் பர்ஃபார்மஸை பார்த்ததுக்கு பின்னதாக அவங்க முடிவு பண்ணுவாங்க ஓகேங்களா சரி ஓகே நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அளவு பேங்கில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள் நான் லிங்க் கீழே கொடுத்துட்றேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்